தலைப்புச் செய்திகள். உடற்பயிற்சி கூடங்களுக்கு நடந்து செல்லுங்கள். ஏசி பயன்படுத்தும் போது அதிக குளிரில் வைக்காதீர்கள். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திரமோடி அறிவுரை. பத்து லட்சம் பேரை பணியமர்த்தும் வேலைவாய்ப்பு முகாம் குஜராத்தில் பிரதமர் நரேந்திரமோடி வரும் 22ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தின் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகங்களில் இ சேவை மையங்கள் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு தண்டனை அதிகரிப்பு. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாவிட்டாலும் மது குடித்துவிட்டு ஓட்டினாலும் 10,000 ரூபாய் அபராதம். இங்கிலாந்து பிரதமர் லிஸ் ட்ரஸ் ராஜினாமா. பதவியேற்ற 44 நாட்களில் பொருளாதார நெருக்கடி பிரச்சினையால் பதவியிழந்த பரிதாபம். காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் கர்நாடகத்தில் பரவலாக கனமழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை.